எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்களில் நம் வீட்டில் குறிப்பாக ஹாலில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது வராண்டா அப்படின்னு பேர், அந்த ஹாலுங்கிறதுக்கு வராண்டா அப்படின்னு பேர். இப்போ நம்ம ஹால்னு சொன்னால் தான் தெரியும், தமிழ் மறுக்கப்பட்டு விட்டது. இந்த ஹாலில் கடிகாரம், மீன் தொட்டி, ஃப்ளவர், இயற்கை ஓவியங்கள், நடிகை படங்கள், பெண் படங்கள், தன் குழந்தைகள் படங்கள் இருப்பது குற்றம் அல்ல. எதெல்லாம் வாஸ்துல முக்கியம், அது நம்மளுடைய வீட்டிலையும் நம்மளுடைய நாட்டிலையும் இருந்தது, இப்போ நாட்டில் மறைஞ்சிருச்சு. அந்த ரெண்டு வாஸ்து பொருள் என்ன அப்படின்னா, ஒன்று நாட்காட்டி, இன்னொன்று கடிகாரம். முதல் இந்த கடிகாரத்துக்கு வருவதற்கு முன் அந்த காலத்திலலாம் தெருக்கு தெரு மணி கொண்டுருக்கும், அப்போ நிறைய ஆக்சிடென்ட் ஆகலை. இந்த மணி கொண்டு கூட முப்பட்டையான அமைப்பில் இந்த கடிகாரம் வச்சுருப்பாங்க. எந்த திசையிலிருந்து வந்தாலும் கடிகாரத்துக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன சமாச்சாரம், கடிகாரமே பெரிய முள் வேகமாக போய்கிட்டு இருக்கு, நானும் வேகமாக போகவா அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு வாதம் விவாதத்துக்கு இது நேரம் அல்ல. நீ வேகமாக செய்தால் இலக்கை அடைய முடியாது, திருமண இடத்துக்கே வருவாயின்னு சொல்லக்கூடிய விஷயம். சின்னமுள்ளாக இருந்தாலும் நீ சிந்தித்து செயல்பட்டால் உன்னுடைய இலக்கை சென்றே தீர்வாயின்னு அர்த்தம். பெரிய முள்ளாக இருந்தாலும் சில நேரம் கெட்டு போயிருந்தாலும் கால நேரம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருந்தால் உன் உயர்வு முக்கியம், உன் உயர்வு உண்டு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மூணு முள் வச்சுருந்தாங்க. அந்த மூணு முள்ளலையும் ஒரு சூட்சம் இருக்குது. ஒன்று சூரியனையும், ரெண்டு சந்திரனையும், மூணு குருவையும் குறிக்கக்கூடியது. அது இப்பேற்பட்ட கடிகாரத்தை ஒரு முப்பட்டையான ஒரு தூணில் இந்த கடிகாரத்தை வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் மணிக்கூண்டுன்னு பேர். அந்த மணிக்கூண்டில் இருக்கும் பொழுது இந்த கடிகாரமாகப்பட்டது அங்கேருந்து வரும் பொழுது எப்படியாவது நம்ம அந்த கடிகாரத்தை பார்த்துட்டா தன்னை அமையாமையே மணி எத்தனைங்கிறக்காக இல்லாட்டினா கூட ஒரு வகை ஒரு கூச்சத்தில் நம்மளுடைய வேகத்தை குறைத்து விடுவோம். அது எல்லா நாட்டிலையும் எல்லா தெருவுலையும் இருந்தது, இப்போ மறைந்து விட்டது. அப்பேற்பட்ட கடிகாரம் வீட்டில் இருந்தால் நமக்கு உத்வேகத்தையும் அறிவியல் ரீதியாக இந்த வராண்டாவில் நமக்கு வாஸ்துங்கிறதே என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்கமும் ஊக்கமும் செயலையும் கூட்டுவதே தவிர அதை இடித்து கட்டி அதை மாற்றுவதற்கு அல்ல. இந்த கடிகாரத்தை இந்த திசையில் தான் வைக்கணும், இந்த திசையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஏற்புடைய விஷயம் அல்ல. ஏன்னா அப்படி இருந்தால் கடிகாரத்தை முக்கு பகுதியில் வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் நம் முன்னோர்கள். வாஸ்து பொய்மை அல்ல, வாஸ்து பொருட்களை எல்லாம் எல்லாத்துலேயும் நுட்பம், எல்லாத்துலேயும் வாஸ்து பார்த்தா மனித வாழ்க்கை ஜெயிக்காதுங்கிறக்காகவே இந்த சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்ததாக நாட்காட்டி. இந்த நாட்காட்டியில் உங்களுக்கு பிடித்தது வேணா, அந்த காலத்திலலாம் விவேகானந்தர் காலன்று, திருவள்ளுவர் காலன்று தான் நிறைய இருந்தது கடந்து. அதற்கப்புறம் எண்ணற்ற காலன்றுகள் வந்தாலும் இந்த காலன்றில் தான் போடணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. தன்னுடைய நாளை காட்டுவது நாட்காட்டி அல்ல. நாளும் உன்னை காட்டி கொண்டு இருக்கிறேன் பார், உன் முகத்தை காட்டி கொண்டு இருக்கிறேன் பார் தான் நாள்காட்டி. நாள்காட்டி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கண்ணாடி தேவையில்லைன்னு ஒரு பழமொழி. எனக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு காமிப்பதற்கு நாட்காட்டி அல்ல. நாளும் உன் எண்ணத்தையும் செயலையும் பாருன்னு சொல்கிறதுனால தான் நாட்களை காட்டி கொண்டு இருப்பதால் அதற்கு நாட்காட்டி என்று பேர். இது எந்த திசையில் வேணால் வைக்கலாம். கதவுல மாட்டக்கூடாது, கண்ணாடியில் மாட்டக்கூடாது, இங்கே மாட்டக்கூடாது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. மேலும் இந்த நாட்காட்டியை ஒவ்வொரு தேதியை கிழிக்கும் பொழுது உன்னுடைய தீய எண்ணங்களையும் செயலையும் கிழித்து விட்டு கசக்கி தூக்கி எழுந்துவிடு. யாராவது ஒருத்தராவது நாட்காட்டில் கிழிச்சிட்டு அப்படியே போடுவீங்க, ஏடிஎம் கடையில் போய் பேப்பர் வந்தால் கூட கசக்கி குப்பையில் போடுறீங்க கிடங்கு. யாராவது அப்படியே பறக்க விட்டு வருவீங்க, பட்டத்தை கூட கசக்கி தான் பறக்க விடுறாங்க. அப்போ ஒரு தீய எண்ணத்தை கசக்கி விட்டு தீக்கி எறிய வேணுங்கிறக்காக தான் அந்த நாட்காட்டியில். அந்த நாட்காட்டியில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேக்குன்னு சொல்கிறோம், அப்போ அந்த கொற்றை பேப்பர்னு பேர். கொற்றை பேப்பர்னாக கொற்றாக இருக்கக்கூடிய அந்த கொற்றை பேப்பரில் ஒரு இரும்பு கம்பி போட்டிருப்பாங்க. எவ்வளோ பெரிய கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னுடைய பேப்பராகக்கூடிய மனத்தை லேசாக வைத்து கொண்டிருந்தால் நீனே கிழித்து விட்டு வரலாம். எப்படி சார், ஃபேனை ஃபாஸ்ட்டாக வைங்க, காலண்டர் சல்லுன்னு கிழிஞ்சிடும். அல்லது பிறருடைய உதவியும் ஆதரவையும் அன்பையும் பெற்றால்
அந்த பேப்பர் கிழிச்சிடலாம். அந்த மாதிரி உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், துயரம், துன்பம், கோபம், பொறாமை இதை எல்லாத்தையும் நீக்கிறலாம்னு சொல்லக்கூடியது நாட்காட்டி. ஆக மனிதனுடைய வாழ்க்கைக்கு அன்றாட உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கடிகாரத்தையும் நாட்காட்டையும் இந்த திசையில் தான் வைக்கணும், இப்படி தான் வைக்கணும். அர்த்த சாஸ்திரத்தில் நாலு வகை வேதம் இருக்குது, ரிக், யஜுர், சாம, அதர்வணம் சொல்லப்படவில்லை. இதற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயம் நாராயணியம், 4000 துரிய பிரந்தம், தேவாரம், திருவா, எதுலேயும் சொல்லப்படவே இல்லை. ஒரு புதிய நல்ல செயலை ஏற்றுக்கொள்வது நல்லது. இந்த தூண் இந்த பக்கம் இருக்கக்கூடாது, இந்த தொட்டி இந்த பக்கம் இருக்கக்கூடாது, ஏற்புடைய விஷயம். வாஸ்துக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை இந்த திசையில் தான் இருப்பணுங்கிறது ஒரு காலமும் கிடையவே கிடையாதுங்கிறத ஆணித்தரமாக வலியுறுத்தி, எல்லோத்துக்கும் கால நேரம் முக்கியம், ஆனால் அந்த கால நேரத்தை குறிப்பு பார்ப்பதற்கே காலம் பார்ப்பது மனிதனுடைய மடமை. அந்த மடமையை குறைத்து கொள்ள வேண்டும், முற்றிலும் நீக்க வேண்டும்னு உங்கள் அத்தனருடைய பாதத்தை தொட்டும் கேட்டுக்கொண்டு, வீட்டினுடைய வாசலை விட்டு வெளியில் வரும்பொழுது நிலை கண்ணாடி பொருத்தி இருப்பார்கள், அது வாஸ்துக்கு உண்டு. இன்றைக்கும் மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் கோயில் போகும்பொழுது மூலஸ்தானத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி தன் அகத்தை காட்டுவதற்கல்ல, வந்தவனுடைய அகத்தையும் புறத்தையும் காமிக்குதான். இன்றைக்கி எத்தனை பேர் கோயிலுக்கு போய் சாமியை உள்ள மாற ஒன்றோம், யாராவது கோயிலுக்கு போய் நான் வேண்டிட்டு வந்தேன் ஒருத்தர் சொல்ல முடியாது. சாமியினுடைய அழகையும் சாமியினுடைய விஷயத்தையும் பார்த்தா நம்ம சொன்ன வந்ததே மறந்துடுவோம். படைத்தவனா என்கிட்ட வந்துட்டானேன்னு பலன் கொடுக்கறது தான் இந்த காலத்தில் சாத்தியம். மனம் உருகி நான் ஆடி கார் வாங்கணும், என் மனைவிட்ட திட்டு வாங்காமல் என் வாழ்க்கை ஓடிடுச்சுன்னு எத்தனை பேர் வேண்டிட்டு வரீங்க கோயிலுக்கு போய் சொல்லிடுங்க பார்ப்போம். கிடந்தது தெய்வத்தை பார்த்தவொடனே மிதமிஞ்சி நமக்கு பேச வராதுங்கய்யா, அதுதான் பக்தி, அதுதான் தெய்வம். அது அப்படி இருக்கிறப்ப எதுக்கு கண்ணாடி போட்டான்னா, பாதி பேர் போய் இந்த மாதிரி ஒட்டியான வேணும், இந்த மாதிரி பச்சை கலர் சேலை எனக்கு எடுக்கணும், இந்த மாதிரி என் வீட்டுக்காரை எடுத்து கொடுக்கலேன்னு சேலையை விட்டுட்டு கணவரை திட்டக்கூடிய காலகட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போது அகத்தை பார், உன் முகரத்தை பார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கண்ணாடி பொறுத்துனா, அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது அதில் கூட தெய்வம் தெரியுதுன்ன உடனே எப்படி நேராக பார்த்தா தெய்வத்தை மறந்துடுவோமோ அந்த மாதிரி கண்ணாடியில் பார்க்கும் பொழுது என்னொன்றும் அந்த மீனாட்சி இருக்கிறாள், என்னொன்றும் அந்த காமாட்சி இருக்கிறாள், என்னை நானே மறந்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வுக்கு கண்ணாடி. அந்த கண்ணாடியை வீட்டில் பொருத்தும் பொழுது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கோபமும் குரோதமும் வராதான் கடந்து. ஆக கண்ணாடி, கடிகாரம், நாட்காட்டி, இதற்கு கால அவகாசம் உண்டு. எல்லா நேரம் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லா நேரம் நாட்காட்டியை பார்க்கக்கூடாது. இந்த ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, நல்ல நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த நல்ல நேரம் தவறிடுச்சு என்ன செய்யலாம்? ஜோசியரை குறை சொல்ல முடியாது. கௌரி நல்ல நேரம் இருக்கும். கௌரினா அம்பாள், அம்பாள் மேலே பாரத்தை போட்டு இந்த செயலை செய்வாகன்னு நான் காலண்டரில் உண்டு நாட்காட்டியில். அதற்கு தான் சொன்னேன், எல்லா நேரமும் கடிகாரம் பார்க்க முடியாது, எல்லா நேரம் நாட்காட்டி பார்க்க முடியாது, எல்லா நேரம் கண்ணாடி. எல்லா நேரம் கண்ணாடியை பார்த்தா நல்லாவா இருக்கும், நமக்கு நாமளே பிடிக்காது கடந்து அது. ஆக இதற்கெல்லாம் இந்த வராண்டாவில் வாஸ்து பார்க்க வேண்டியதில்லை. மனதை எளிமையாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்வது மட்டும் இல்லாமல், நம் எம்டிவி நேயர்கள் மூலமாக சொல்ல வரக்கூடிய விஷயம், சில விஷயங்களை நீங்கள் புரிந்தவர்கள் அதை அறிந்து செயல்படுத்துங்கள், உங்கள் மூலமாக எல்லோரும் செழிப்பம் பெறட்டும். எல்லோத்துக்குமே வாஸ்து வேலை செய்யாது, எல்லோத்துக்குமே கிரகங்கள் தன்னுடைய தாக்கத்தை காட்டாது, ஆனால் எல்லோத்துக்குமே தெய்வ பலம் உண்டு. எல்லா தெய்வமும் உங்களுள் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்நாத அடிமை, டி ஆனந்தாழ்வார், வணக்கம்.